வெல்கம் டு ஸ்டார் ரோஸ் மாடி தோட்டம். இந்த சீசனுக்கு நிறைய ரோஸ் செடி வாங்கி வச்சுருக்கேன், எதுவுமே சரியாகவே வரல. இப்போ இந்த சீசனுக்கு இது நான் மூணு செடி வாங்கி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒன்று வந்து க்ரீன் ரோஸ் சொல்கிறாங்க. இது வந்து இது இப்படி தான் போக்குமோ, வாங்குற இடத்துல எப்படி சொன்னாங்க இதுதான் பூன்னு சொன்னாங்க. அது எங்கேயும் இலை மாதிரியே தெரியுது. இப்போ தான் முதல் மூணு செடி வாங்கினேன். மூணு செடியில் ஒன்று வந்து இப்போ தான் மொட்டு விட்டுருக்கு, இன்னொன்று வந்து ஒரு செடி வந்து பூத்துருக்கேன். ரோஸ் செடி எல்லா கலரும் வாங்கி வச்சு எவ்வளோ செடி வாங்கிச்சு எதுவுமே வரல. இந்த சீசனுக்கு இப்போ தான் வாங்கியிருக்கேன். இந்த பாட் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மயூர கிரியேஷன்ஸ் மேடம் பார்த்து நானே வீட்டிலையே செஞ்சேன் இந்த பாட்டும். பெயிண்ட் அடிக்கணும், இப்போ தான் நல்லா காய வச்சுருக்கேன். வெயில் இருக்கட்டும், நல்லா காயிட்டேன். இந்த பாட்டு வந்து நானே தான் செஞ்சேன். பழைய யூஸ் பண்ண அந்த வீட்டில் இருந்த பழைய டவலு சிமெண்டில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை போட்டு அந்த மேடம் பார்த்து நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த ரோஸ் செடி மட்டும் இதில் விற்கணுன்ற இதுக்கு வந்து ரோஸ் செடிக்குனே தனியாக உரம் இருக்குது. அதை வாங்கிட்டு 15 நாளைக்கு ஒரு டைம் போட்டோம். மற்ற முட்டைத்தோல் டீத்தூள் வேஸ்ட்டு நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதை போட்டுடணும். முடியும் வந்து பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத இலையில நம்ம கழித்து போட்டுடணும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.